சென்னை வேளச்சேரியிலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய முக்கிய சாலையில் மழைநீர் கடல் போல தேங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், அந்த பகுதியில மழைநீர் கடல் போல தேங்கியிருக்கிறதா சொல்லப்படுது, இன்னும் அந்த மழைநீரை அகற்றும் பணிகள் எல்லாம் முடுக்கிவிடப்படவில்லையா? பணியாளர்கள்லாம் வந்திருக்காங்களா? தொடர்ந்து சென்னை வாலாஜா சாலையில் மழைநீர் வடியவில்லை, விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, அந்த பகுதியில மழைநீர் வடியாத நிலையை காணப்படுகிறது, பணியாளர்கள் யாரும் பணிக்கு வரவில்லையா? அந்த பணிகள் ஏதேனும் முடுக்கிவிடப்படவில்லையா? என்ன விவரம்? சென்னையின் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய அண்ணா சாலை வாலாஜா சாலையில்தான் நாம் இருக்கிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் முரளி இந்த காட்சிகளை நேரலையில் தற்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறார். மிக்ஜான் புயல் காரணமாக சென்னை முழுவதும் பரவலாக நேற்றைய தினம் பெய்த கனமழை காரணமாக அந்த பிரதான சாலை முழுவதும் தண்ணீர் என்பது தற்பொழுது குளம் போல் பெருக்கெடுத்து இருக்கிறது. குறிப்பாக இந்த சுரங்கப்பாதை மூடப்பட்டு இருக்கிறது. வாலாஜா சாலையில் இந்த பகுதியில் போக்குவரத்து என்பது ஒரு வழிப்பாதையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த மழைநீரில் தங்களுடைய கால்களை நனைத்தபடி செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மின்சாரம் உள்ளிட்டவைகளும் இன்னும் முழுமையாக வழங்கப்படவில்லை என்று இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். வேலைக்கு செல்வோர் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பெரும்பாலான தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய ஊழியர்களுக்கு இன்றும் விடுமுறை வழங்கவில்லை. அரசு இந்த முழுமையான விடுமுறை வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தது. மழைநீரை அகற்றும் பணியில் தொடர்ச்சியாக மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தாலும் அது முழுமையாக வடியாத நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாம் இந்த பகுதியைச் சேர்ந்தவரிடம் நேரடியாக கேட்டுத் தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம், உங்களுக்கு இந்த ஏரியாவா? மழைநீர் எத்தனை நாளா இது தேங்கி இருக்கு சார்? என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சு? நேற்றுல இருந்து இந்த வாலாஜா சாலை வழியாக பல இடங்களுக்கு தண்ணி வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இது அரசாங்கம் ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்து விரைவில் இதை சரி செய்யப்பட வேண்டும். ஏன்னா இதுவரைக்கும் இந்த மாதிரி தண்ணி நான் அந்த வாலாஜா ரோட்ல வந்தது இல்லை. இது வேற பகுதிகளில் இருந்து திருப்பி விட்ட மாதிரி இருக்குது. இது மழைநீராக தெரியவில்லை. இது வேற ஏதோ தண்ணி நீர் இங்க வந்து திருப்பி விட்ட மாதிரி தான் எங்களுக்கு தோன்றுது. கரண்ட் இருக்கா சார்? பால் அத்தியாவசிய கிடைக்காது, பால் வரல. இது மாதிரி தேவையான பொருட்கள் இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை எங்களுக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தா முழுமையான ஏதாவது துப்புரவு பணியாளர்கள் வந்து எவ்வளோ பேர் நாங்கள் இறக்கியிருக்கோம் அப்படி 8 மாவட்டங்கள் சென்னையை சுற்றி 8 மாவட்டங்களில் விரைவாக பணி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. முக்கியமான மெட்ரோ சிட்டி இது, வாலாஜா ரோடு இது ஒரு முக்கியமான சாலை. இதில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னா இதை அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும் தீவிரமாக. சார், இப்போ தனியார் நிறுவனங்களுக்குலாம் விடுமுறை, இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? என்னென்ன பிரச்சனை இருக்கு? கண்டிப்பாக முதல்ல இருக்கிற ரூமை விட்டு வெளியே வர முடியலைங்க. ஃபஸ்ட்டு தண்ணீர் தேக்கம் ஜாஸ்தி தான். இது எப்போ வடியுமோ அப்போதான் எங்களை நிலைமை விடியும். என் பேர் விஜயகுமார். ஆக்சுவலாக நீங்கள் லீவ் விட்டால் நல்லாயிருக்கும். அதை காட்டிலும் அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா மக்களுக்கு சௌரியத்தை ஏற்படுத்தி தரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களால என்னென்ன இது இருக்கோ வசதிகளுக்கோ செஞ்சு கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து விடுறதுக்கு மக்கள் வெளியே வரணும். முதல்ல எலக்ட்ரிசிட்டி வேணும், இம்பார்ட்டன்ட், பேசிக் இம்பார்ட்டன்ட் டு கன்வே கம்யூனிகேஷனுக்கு ஃபஸ்ட் எலக்ட்ரிசிட்டி வேணும். அதுக்கு அத்தியாவசிய பொருள் பால் அந்த பொருட்களெலாம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஃபுட்டு பால்லாம் கிடைக்காமல், அதுதான் நாங்கள் மிக சிரமப்பட்டோம் நேற்றுலாம். கடைக்கு போனா என்ன சொல்றாங்க? இல்ல, கடையே க்ளோஸ் ஆயிருக்கு, கடையே இல்லையே. அப்புறம் கடைக்கு போறது, முதல்ல வெளியில வர முடியல. தண்ணி முழங்கல் அளவு நெத்துல இருந்துச்சு, இன்னைக்கு அதுல கால்வாசி இருக்கு. சோ கால், அதனால அது அரசு வந்து தகுந்த நடவடிக்கைனோ எல்லா மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து விடணும், வேகமா தீர்த்து விடணும். நேரடியாக இங்க இருக்கக்கூடிய பகுதியை சேர்ந்தவரிடம் கேட்டு தந்தோம். மழைநீர் இன்னும் முழுமையாக வடியாத ஒரு அவல நிலைதான் இருக்கிறது. போக்குவரத்து இந்த பிரதான சாலையில் ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சுரங்கப்பாதை மூடப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான தனியார் நிறுவனங்கள் இன்று தங்களுடைய ஊழியர்களை பணிக்கு வரவழைத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் கடுமையான சிரமத்திற்கு மத்தியில்தான் வேலைக்கு செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அரசு மற்றும் மாநகராட்சி உடனடியாக இந்த பகுதிக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இவர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. ராதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. விக்னேஷ் முத்து.